அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த பதிவில் ஒரு புதிய தலைப்பு, மிதுனம் ராசி மீண்டு வருமா, அஷ்டமத்து சனியின் கஷ்டங்கள் தீருமா என்பதை பற்றிய பதிவுதான் இது. கண்டிப்பாக தீரும், அது எப்பொழுது தீரும் என்பதை பற்றிய ஒரு பதிவும் இது. அதற்கு நாம் என்ன செய்யணும், என்ன விதமான பரிகாரங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வரலாம், இப்போ எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கும் போது நம்ம வந்து பிரச்சனையில் போய் சிக்காமல் இருக்கலாம் என்பதை பற்றிய ஒரு பதிவு தான் இது. இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். மிதுனம் ராசி என்பது மிருகசிரீசம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள், திருவாதிரை 4 பாதங்களில் பிறந்தவர்கள், புனர்பூசம் 3 பாதங்கள் இதுவற்றில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் மிதுன ராசி. அந்த மிதுன ராசிக்கு கடந்த சனிப்பெயர்ச்சி முதலே, அதாவது 2020 டிசம்பர் வாக்கி பஞ்சாங்கத்தின்படி அப்பிருந்தே பார்த்தீங்கன்னாக்க இப்போது அஷ்டமத்து சனி நடந்து கொண்டிருக்கிறது. இதோட கஷ்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, முக்கியமாக அஷ்டமத்து சனியை பற்றி நாம் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஏழரை சனியில் ஜென்ம சனியை விட அதிகமான கஷ்டங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது தான் வந்து அஷ்டமத்து சனி. ஏழரை சனி என்பது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 7.5 ஆண்டுகள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்தை இந்த அஷ்டமத்து சனி 2-3 வருஷத்துக்குள்ளே அந்த கஷ்டத்தை போட்டு மன அழுத்தத்தை கொடுக்கும், அவ்வளவு பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய இதாக இருக்கும். குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில் சனி பகவானுக்கு அசுப கிரக சேர்க்கை இருந்துச்சுனாக, குறிப்பாக செவ்வாய், ராகு, கேது மற்றும் இந்த கிரகங்களின் பார்வை பெற்றிருந்தால் கூட, அல்லது இந்த கிரகங்களோட வீடுகளில் அமர்ந்திருந்தால் கூட, இந்த அஷ்டமத்து சனியோட காலம் வந்து கடுமையானதாகவே இருக்கும். அதாவது ஜென்ம சனியை விட, ஏழரை சனியை விட, ஜென்ம சனியை விட இந்த அஷ்டமத்து சனி கொஞ்சம் கடினமான காலகட்டத்தை ஏற்படுத்தும். அதே போல் யாருக்கெல்லாம் இது ஏற்படுத்தும் அதிகமாக அப்படின்னா, குறிப்பாக இப்போ உங்களுக்கு வந்து 6-8-12 குறியனுடைய தசாபுக்தியோ அல்லது அவயோகியோட தசாபுக்தியோ நடக்கிறவங்களுக்கு கடினமான காலகட்டமாக இருக்கும். சனி பகவானுக்கு சுப ஒளி இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் நேர்வலு பெற்றிருந்தார் அல்லது அசுப ஒளியோடு இருந்தார் என்றால் இந்த காலகட்டம் கடுமையானதாகவே இருக்கும். குறிப்பாக தொழில் வேலை விஷயங்களில் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திச்சிருக்கலாம். குறிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்க வச்சு அதன் மூலம் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கோம். அதே போல் சிலருக்கு வந்து வேலையில் இடமாற்றங்கள் அல்லது தொழிலில் இடமாற்றம் அல்லது ஊர் மாற்றம் போன்றவை ஏற்பட்டிருக்கும். அதே போல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுபகாரியங்களில் தடைகள் ஏற்பட்டிருக்கும். சுபகாரியத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணால் கூட சரியான வரன்கள் அமையாமல் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வேலை புதுசாக தேடுறவங்களுக்கு கூட அந்த வேலை வாய்ப்பு கிடைக்காம அலைச்சல்கள் தான் இந்த காலத்தில் இருந்து கொண்டிருக்கும். இது போக வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களா இருந்தாக்க குடும்பத்திலையும் வந்து உங்கள் பேச்சை கேட்காம, உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இல்லாமல் உங்கள் மனைவியோ அல்லது கணவரோ குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளைகள் மூலம் கூட ஒரு மன அழுத்தத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். உங்களுக்கு நேர்மாறாக எதிர்மறையாக அவர்கள் இப்போது செயல்படுவதாக உங்களுக்கு தோன்றும். அதனால் ஒரு மன அழுத்தம், ஒரு விரக்தியை ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் தான் நண்பர்கள் துரோகிகளாக மாறுறது, மேலும் கணவன் மனைவிக்குள் ஒரு நம்பிக்கையின்மை அல்லது துரோகங்கள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும். அல்லது பெற்ற பிள்ளைகள் கூட இந்த நேரத்தில் வந்து உங்கள் பேச்சு கேட்காம வேற ஒரு விஷயத்தில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் தான் ஏற்படுவது. பொதுவாகவே இந்த அஷ்டமத்து சனி காலத்தில் வந்து மன அழுத்தம் அதிகமாகவே இருக்கும், வரவு பண வரவு ரொம்ப குறைஞ்சி போயிடும், பணத்தட்டுப்பாடு இருக்கும். இதனால் கடன் பிரச்சனை ஏற்படும். கடன் பிரச்சனையினால குடும்பத்தில் குழப்பங்களும் கலகங்களும் ஏற்படும். உறவுகள் கூட பிரச்சனைக்குரியதாக இருக்கும். குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல ரொம்ப வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். சக பணியாளர்களால் கூட சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த அஷ்டமத்து சனி காலம் இருக்கும். சரி, இதெல்லாம் கஷ்டப்பட்டாச்சு, இப்படி தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு, இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பிரச்சனை எப்போ முடிய போகுது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த பதிவில் முக்கியமாக பார்க்க போகிறோம். உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துங்க. அதில் வந்து லக்னத்திலேருந்து எண்ணி வரை 8 இடத்துல மகரத்தில் வேறு ஏதாவது அசுப கிரகங்கள், செவ்வாய், ராகு, கேது போன்ற கிரகங்கள் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் கஷ்டங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த கிரகங்கள் இருந்து இந்த கோச்சார சனி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் 8 பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயோடு சேரும் பொழுது உங்களுக்கு எதிர்ப்புகளும் கணவன் மனைவிக்குள் பிரிவுகளும் சண்டை சச்சரவுகளும் அதே போல் கடன் பிரச்சனையும் ஏற்படும். அதே போல் கேது இருந்து
உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எட்டாம் பாவகத்தில் கேது இருக்கிறாருன்னு வச்சிங்க. இந்த கோச்சார சனி வந்து கேதுவோடு சேரும் பொழுது, கேதுவை கடக்கும் பொழுது தொழில் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும், தொழிலை விட வேண்டிய சூழ்நிலை வரும். அதே போல் நீங்கள் ஒரு இடமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீங்க. எட்டாம் பாவகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் ராகு இருக்காரு. அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்றது அப்புறம், திருவோண நட்சத்திரத்தில் இருந்தாருன்னா இந்த வருஷமே உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும். இந்த ராகுவோடு இந்த கோச்சார சனி சேரும் பொழுது உங்களுக்கு கடன் பிரச்சனைகள், தொழில் பிரச்சனை, உடல்நலை பாதிப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் நாம் வந்து எப்பொழுது தீர்வு ஏற்படும் அப்படின்னாக்க, இந்த மிருகசிரீசம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏறத்தாழ பிரச்சனைகள் ஓய்ந்து விட்டது. எட்டாம் பாவகத்தில் ஏதோனும் கிரகங்கள் இருந்து, அதுவும் குறிப்பாக அசுப கிரகங்கள், செவ்வாய், ராகு, கேது போன்ற கிரகங்கள் இருந்து, அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்க்கணும் நீங்கள். அந்த கிரகம் வந்து திருவோண நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த வருடமும் உங்களுக்கு சில துன்பங்களும் பிரச்சனைகளும் இருந்துட்டு தான் இருக்கும். அதே போல் அந்த இடத்துல உத்திராட நட்சத்திரமாக இருந்தாக ஏறத்தால கடந்த வருடமே உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் ஓய்ந்திருக்கும். அந்த கிரகம் வந்து உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அடுத்த வருடமும் இந்த கஷ்டங்கள் தொடரும் என்பதுதான் அர்த்தம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏறத்தால 2022 பிப்ரவரி வரையிலும் கஷ்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஓரளவுக்கு கஷ்டங்கள் இருக்கும், குறைவாகத்தான் இருக்கும். ஆக்சுவலி இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு மகரத்தில் 2023 டிசம்பர் வரையிலும் இருக்கிறார். அது வரையிலும் வந்து அஷ்டமத்து சனின்ற காலகட்டம் தான். அந்த நட்சத்திரத்தை கடக்கும் போது உங்களுக்கு ஏறத்தால கொஞ்சம் கடினமான காலகட்டம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து 2022 பிப்ரவரிக்கு மேலே தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். அப் டு 2023 வரையிலுமே உங்களுக்கு கொஞ்சம் கடினமான காலகட்டமாக தான் இருக்கும். அது வரையிலும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போது நம்ம வந்து அஷ்டமத்து சனி காலத்தில் புதிய தொழில் முயற்சிகளில் நம்ம ஈடுபடக்கூடாது. முக்கியமான ஒரு விஷயம், புதிய முடிவுகள், புதிய ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடிய விஷயத்தில் பண்ணக்கூடாது. அதே போல் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயத்திலும் நம்ம கவனம் செலுத்தக்கூடாது. இப்போ வந்து இருக்கிறத வச்சு நம்ம வந்து தொழிலை ரன் பண்ணோம். அதே போல் வந்து இந்த நேரத்தில் வந்து அலைச்சல்களையும் தேவையற்ற பயணங்களையும் குறைச்சிக்கணும், வாக்குவாதங்களை குறைச்சிக்கணும். யாருக்கும் நம்பி ஒருத்தருக்கு ஜாமீன் போடுறது அல்லது இவருக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் வாக்கு கொடுக்கறதெல்லாம் கூட உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணோம். மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கடன் வாங்க தூண்டும். கடன் கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒருத்தர் வருவார், அதை நம்பி நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா பெரிய சிக்கலில் மாட்டிக்குவீங்க. அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் கட்டுப்பாடாக செலவு செய்யணும், விரயங்களை தவிர்க்கிறதுக்கு பார்க்கணும். இதுதான் நம்ம வாழ்வியல் பரிகாரம். இதுக்கு நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணாவே பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம ஒதுங்கி இருந்தாவே நமக்கு வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. குடும்ப உறுப்பினர்களோட முக்கியமாக வாக்குவாதம் பண்ணாமல் இருந்தாவே குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கும், அதன் மூலம் மைண்டு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அடுத்ததாக நம்ம இறை வழிபாடு என்ன செய்யறது? மிதுன ராசி அஷ்டமத்து சனி காலம், இந்த நேரத்தில் நம்ம எந்த இறைவனை கும்பிட்றது, எப்படி கும்பிட்றது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். காலபைரவரை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. காலபைரவர் ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலமான 4 to 6 ஈவினிங் டைமு நீங்கள் வந்து காலபைரவருக்கு வந்து வழிபாடு செய்கிறது வந்து நல்லது. அவருக்கு விளக்கு வைக்கணும், எலுமிச்சம் பழத்தை வந்து வாங்கி அதை வந்து ஒரு குறைந்தபட்சம் வந்து ஒரு 9 எலுமிச்சம் பழம் வாங்கிக்கிங்க. அந்த எலுமிச்சம் பழத்தை வந்து உள்ளக்கிற தோலெலாம் அந்த சதைப்பற்ற நீக்கிட்டிங்கன்னா தோல் அப்படியே திருப்பினீங்கன்னா ஒரு விளக்கு மாதிரி ஆகும். அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி, அதாவது எள் எண்ணெயை ஊற்றி நீங்கள் வந்து விளக்கு வச்சு வழிபாடு செய்கிறது பெரும் கஷ்டத்தை தீர்ப்பதாக இருக்கும். காலபைரவர் வழிபாடு நீங்கள் அருகாமையில் வந்து கோயில் இருக்குது, காலபைரவர் கோயில் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இப்போது லாக்டவுன் பிரச்சனை இல்லை போகலாம் அப்படின்னு அலோவ் பண்ணியிருந்தாங்கனாக்க நீங்கள் போய் வணங்கலாம். அது வந்து ஞாயிற்றுக்கிழமையிலேயே கூட நீங்கள் போகலாம். அதே வந்து 4 to 6 இந்த காலகட்டத்தில் நீங்கள் போயிட்டு விளக்கு அங்கே வச்சுட்டு கோயிலில் வச்சுட்டு நீங்கள் வந்து 9 முறை அந்த பிரகாரத்தை சுற்றி நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பு. அதுபோல் ஒரு 9 வாரம் நீங்கள் போகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வீட்லேயே விளக்கு வைக்கிறீங்கனாலையும் காலபைரவர் ஃபோட்டோ அல்லது சிலையை வச்சு நீங்கள் 9 வாரத்துக்கு 9 விளக்குகளை நீங்கள் தொடர்ந்து வைங்க, கண்டிப்பாக கஷ்டங்கள் தீரும். அடுத்ததாக இந்த காலபைரவர் வழிபடுறதுல வந்து அஷ்டமி திதி வரும்போது நீங்கள் அன்னைக்கு வந்து கோயிலுக்கு போனீங்கன்னாக்க காலபைரவர் கோயிலுக்கு போய் வழிபட்டிங்கன்னா இன்னும் நல்ல சிறப்பான ஒரு பலனை நீங்கள் பெறலாம். ஆக நண்பர்களே, இந்த வழிபாட்டு முறைகளின் மூலம் நீங்கள் வந்து கடினமான காலகட்டத்தை நீங்கள் கடக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். மேலும் நான் சொன்ன வாழ்வியல் பரிகாரத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக நன்மை நடக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
அதேபோல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை நான் இந்த சேனல் மூலம் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.